உங்களுக்கு இந்த இன்டர்வியூ பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நக்கீரன் ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த சேனலுக்கு. சொல்லு, நீ சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்லுங்க. ஆமாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற இளைய உள்ளங்களின் இதயங்களை கவர்ந்த இளம் கவிஞர் திரு நா. முத்துக்குமார் சார் அவர்களையும் வணங்கி சார் கிளம்பிட்டீங்களா? அவசியம் போகலாம். கோவை குணா, நீங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? ஒரு டிவி ஸ்டேஷனில் நம்ம வில்ல நடிகர் அண்டு குணச்சித்திர நடிகர் திரு எஸ் ஏ அசோகன் அவர்கள் கேம்பேரிங்காக இருக்கார். பாட்டு போட்டி நடத்துகிறாரு. ஒரு சில பாடகர்கள் பாட வராங்க, அதை எப்படி தொகுத்து வழங்குறாரு பாப்போம். முதலாவது பாட வர்றது ஹலோ வாங்க ஜனகர் ராஜு வணக்கம். நீங்களும் அந்த பாட்டு போட்டிக்கு கலந்துக்கவே கூடாதா? அதுக்கு இல்ல, இந்த கோண வாய வச்சுக்கிட்டு எப்படி பாடுவீங்க? நீங்க கேளுங்க, நான் பாடினேன். வெள்ளிக்கிழமை கல்முழுகி மல்லிகைப்பூவே தலையில் வச்சே மல்லிகைப்பூவே தலையில் வச்சே வாசக்கதவே மோடி வச்சே நிறுத்துங்க, போய் உட்காருங்க, உங்க மார்க்க அப்புறம் பார்ப்போம். அடுத்து கவுண்டபிள் கவுண்டபிள் வாங்க. வணக்கம். வணக்கங்க அண்ணா, வணக்கங்க. நீங்க என்ன பாட போடுறீங்க? பாருங்க. இந்த உமா உமா முடியறக்கு மூணு நாள் ஆகும் போல இருக்கு. வேற பாட்டு வேறீங்களா? அசோகன வேறீங்களா? பாருங்க. சொல்லிக்கே பிச்சே கே சொல்லிக்கே பிச்சே சொல்லிக்கே பீச்சே கே சொல்லிக்கே பீச்சே சுனிதிக்கே நீச்சே கே அரங்கோக்கமாக்க சோழிக்க பீச்ச அட பரிசனக்கானுங்களா பரிசனக்கானுங்களா பரிசனக்கிட்டானுங்களா? என்னாச்சு லூசு மகன்? சார் அஞ்சால் என் காலை மிச்சின்னு போகிறேன் சார். பரவாயில்ல, பாட்டுங்க. பரிசு கட்டுக்குமா? அப்புறம் பாப்பா. ஒரு ஷாப்பு டப்பாவா கட்டுமா? அப்புறம் பாப்போம். பாட்டுங்க. வச்சுக்கவா கொடுத்த தானே, போய் உக்காரு, போய் உக்காரு. அடுத்து பார்ட்டிசிபென்ட் யாருன்னு கேட்டா அம்மா வாங்க கே பி சுந்தராம்பழம்மா பாடுங்க. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் வாழ்க்கை என்னும் ஓடம். நிறுத்துங்கம்மா, புது பாட்டு பாடுங்க. பழம் நீ அப்பா தமிழ்கான பழம் நீ அப்பா. அப்பா நீங்க போயிட்டீங்க, போகும்போதே பயமுறுத்திட்டு போது. அடுத்தது யாரு வாங்க? நண்பரு எம்என் நம்பியார் வணக்கம். வணக்கம். எங்க நீங்க ஒரு பாட்டு சாமியே சரணமையப்பா பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கும் என்ன சுவாமியே ஐயப்போம் ஐயப்போம் சாமியே சாமியே சரணமையப்பா
அடுத்துதான் யார கூப்பிடல நம்பியார் சாமி, நீங்க உக்காருங்க வாங்க. நடிகவேல் எம் ஆர் ராதா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதில் பதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏது? அமைதி அழிந்தது புயலும் எழுந்தது ஆணவம் என்றோ ஒழிந்தது என் ஆடவம் என் மகிழ்ச்சி அத்தனைக்கும் அற்று போய் விட்டது. அடிகாந்தா எல்லாரும் முழுசாவே பாடல தாவாசி தாவாசிதான் பாடுவீங்க. அதனால ஒரு கேஸ் ரம்மு ஒரு கேஸ் பீரும் எனக்குத்தா ஆடங்கோக்க மக்கா. இதுதான் டுபாக்கோ டிவி வழக்கும் டூப் சிகரக்கு அதே. இதெல்லாம் ஒரு போட்டி ஆடங்கோக்கமக்கா. தேட்டி கழித்து அடிச்சு போடுவோம் நானு. ஏண்டா நீங்களே பாட கூப்பிடுவீங்க, பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே பிரைஸ் தூக்கி போயிருவீங்க. நல்ல டிவிடம் கோக்கமாக்கா நல்ல டிவி. எவனும் இந்த பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க. ஆனுங்க வரணுங்கண்ணா வரணுங்கண்ணா வரணுங்கண்ணா. வண்டர்ஃபுல். அதாவது அந்த நடிகர்கள் போலயே நீங்கள் ஆக்ட் பண்ணிவிட்டு பாடி லாங்குவேஜ் பண்ணிவிட்டு அவங்க பாடின பாட்டை அவங்க பாடின ஸ்டைலில் பாடினீங்க பாருங்கள். ரியலி கிரேட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் நடிக்க வரணும் அப்படின்னா பாட தெரிஞ்சிருக்கணும். எல்லா நடிகர்களும் சொந்த குரலில் பாடியிருக்கிறாங்க, எல்லா நடிகைகளும் சொந்த குரலில் பேசியிருக்கிறாங்க. பின்னாடி தான் பின்னணி குரல் அப்படின்னு ஒன்று வந்தது. ஏன்னா எம்கேடி பியு சின்னப்பா எல்லாருமே சொந்த குரலில் பாடினவங்க தான். பிறகு டிஎம்எஸ் இவங்கெல்லாம் வந்து பாட ஆரம்பித்த பிறகு அது டிஎம்எஸ் பாட்டு இல்லை, எம்ஜிஆர் பாட்டா சிவாஜி பாட்டான்னு மாறிடுச்சு. ஆமாம். அந்த அளவுக்கு அவரும் அந்த பாவத்தோடு உணர்ச்சி பூர்வமாக பாடினார். இவருக்கு ஒரு வாய்ஸ் அவருக்கு ஒரு வாய்ஸ், ஜெய்சங்கருக்குன்னு அவருக்கும் ஒரு வாய்ஸ். அத்தனை பெரிய திறமைகளுடைய டிஎம்எஸ் அவர். இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம், யார் சொந்த குரலில் பாடி நடித்தாலும் அப்பவும் பாபநாதன் சிவன் அவர் இவருங்கிற மாதிரி அவங்க எழுதிட்டு தான் இருந்தாங்க. ஆமாம். இவங்க தொழில் சேஃபு. ஆமாம் ஆமாம். கவிஞர்கள் சேஃபு, ஆனால் நடிகர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்களை நீங்கள் பாடுங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதை ரொம்ப அழகாக கற்பனை பண்ணி அவர் அந்தந்த நடிகர்கள் அவங்களே பாடினா என்ன ஆகும். எம்ஆர் ராதா சார் பேசினாலே சமயத்தில் பாடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு வாய்ஸ் மாடுலேஷன் ஏற்ற இறக்கம் சில இழுவையெல்லாம் இருக்கும். அவரே பாட வச்சிட்டாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கவிஞர் சார்? ரொம்ப பிரமாதமாக பண்ணீங்க. அது பாடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மேனரிசம் அழகாக பிடிச்சார். ஒவ்வொருத்தரும் எப்படி வணக்கம் சொல்லுவாங்க, குறிப்பாக சார் சொன்ன மாதிரி எம்ஆர் ராதா அப்புறம் நம்பியார் எல்லாருமே அசோகன் கேபி சுந்தராம்பல்லாம் ரொம்ப கஷ்டமான வாய்ஸ் அது. அவர் ஆன் பாடுறது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் அந்த தேரடி வீதியில் தேவதை வந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, அதில் ஐயர் பொண்ணு மீன் வாங்க வந்தா லவ் மேரேஜ் தெரிஞ்சு லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. நீங்க யாரையோ நேரில் பார்த்துருக்கீங்களா? அது பார்த்த விஷயம்தான். அதாவது சின்ன வயதில் எங்கள் நான் காஞ்சிபுரம், என்னுடைய கிளாஸ்மேட்டு அவங்க வந்து பிராமண குடும்பம், அந்த அக்கா வந்து அவனோட அக்கா, அவங்க வந்து ஒரு காதலிச்ச ஒருத்தவங்களை காதலிச்சாங்க. அவர் ஒரு டியூட்டோரியல் காலேஜ் மாஸ்டர். அவர் அவங்க குடும்பமாக வந்து ஒரு தடவை திருப்பதிக்கு போயிருந்தாங்க. அப்போ இந்த அக்கா மட்டும் வீட்டில் தனியாக இருந்தாங்க. அப்போ என்ன மீன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவர் வந்து அசைவ சாப்பிட்றதுனால மார்க்கெட் போயிட்டு நான் மீன்லாம் வாங்கிட்டு வந்து அதை வந்து இந்த சமைப்பதியப்படி புத்தகம் பார்த்து மீன் குழம்பு வச்சு அந்த வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக சாம்பார் அம்மிலாம் போட்டு ஊதுவத்திலாம் கொடுத்து அதுக்கு பிறகு தான் வாசனை அதிகமாக தெரிஞ்சது. அப்புறம் என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப நாளாக அதை உறுத்திட்டே இருந்துச்சு அந்த சம்பவம். அது வந்து இந்த தேரடி விதி பாடலில் வந்து ஐயர் பொண்ணு மீன் வாங்க வந்தால் லவ் மேரேஜ் தெரிஞ்சுக்கோன்னு மாற்றி எழுதினேன். எடுத்துகிட்ட பிறகு அந்த அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதாவது எப்படி எந்த அளவுக்கு ஹிட்னா ஒரே நாளில் வந்து எனக்கு 18 டியூன் வந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ. அந்த அளவுக்கு அந்த பாட்டு பிரபலமாச்சு. அப்போது அந்த அக்கா ஊட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரி வந்து என்னென்ன நான் பண்ணது தானே அந்த பாட்டு வரணும் அப்படின்னு.